கமலாபுரம்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது. அங்க லக்ஷ்மண் தன்னோட பொண்ணு ரீமா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ரீமாவோட அம்மா ரீமா சின்ன வயசுலயே இறந்து போயிட்டதால லக்ஷ்மண் ரீமாவை நல்லபடியாக கவனிச்சுக்கிறதுக்காக ஷில்பாங்கிற ஒரு பொண்ணை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஷில்பா வீட்டுக்கு வந்ததுல இருந்து லக்ஷ்மண் ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. ஏன்னா ரீமாக்கு ஒரு அம்மாவோட பாசம் கிடைக்கும்னு நினைச்சாரு. ஆனா அவர் யோசிச்சதுக்கு தலைக்கிழையா நடந்தது. ஷில்பா ரீமாவை வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய வச்சுட்டு இருந்தா. பாத்திரம் விளக்கறது, துணி துவைக்கிறது, அப்புறம் தன்னோட கை கால்களையும் அமுக்க வச்சா. ரீமாவை தனக்கு சேவை செய்யற மாதிரியான ஒரு பணிப்பெண்ணா வச்சுக்கிட்டு இருந்தா. எல்லா வேலைகளையும் ரீமாவையே செய்ய வச்சுட்டு இருந்தா. ஆனா லக்ஷ்மணுக்கு ஷில்பா செய்யறது எதுவுமே தெரியாது. இன்னமும் தூங்கிட்டு இருக்கியாமா மகாராணி? எத்தனை வேலைகள் இருக்கு ஏந்திரி? நாள் முழுக்க பாரமா வீட்லயே உட்கார வேண்டியது. ஆனா வேலையை மட்டும் கொஞ்சம் கூட செய்யறது கிடையாது. காலங்காத்தால என்ன எதுவும் சொல்லாதீங்க. நான் நாள் முழுக்க சும்மா இருந்தேனா இந்த வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறா? நீ நல்லாவே வார்த்தைக்கு வார்த்தை பேசுறது கத்துக்கிட்டடி. வரட்டும் உங்க அப்பாவை, எல்லா விஷயத்தையும் அவர்கிட்டயே நான் சொல்லிடுறேன். சொல்லிக்கோங்க. நான் என்ன அவருக்கு பயப்படவா போறேன்? நானும் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுவேன். நானும் யாருக்கும் குறைஞ்சவ கிடையாது. முதல்ல அவரை வரட்டும், அப்புறம் நீ பாரு. நானும் உன்னை பத்தி நல்லா கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நீங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம ஜாலியா மொபைலையே பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லிடுவேன். எல்லாரோட பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கும். நீங்க நாள் முழுக்க ஓய்வெடுத்துக்கிட்டே இருப்பீங்க. வரட்டும் எங்க அப்பாவ. சாயந்தரம் லக்ஷ்மண் ரொம்பவே நொந்து போய் வீட்டுக்கு திரும்ப வந்திருந்தாரு. லக்ஷ்மணோட கவலையா இருக்கிற மூஞ்சிய பார்த்து ஷில்பா இப்படி சொன்னா. என்னாச்சுங்க, ஏன் இவ்வளவு கவலையா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என்ன? உங்களை யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்களா? ரீமா, ஏதாவது சாப்பிடறதுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணியும் எடுத்துட்டு வா. அட, நான் என்னன்னு சொல்லட்டும்? யாருமே ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஓனர் வந்து என்ன வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. எங்க கம்பெனிய மூடிக்கிட்டே இருக்கு. கம்பெனி எல்லாம் லாஸ்ல போய்கிட்டே இருக்குல்ல. அதனால ஓனருக்கு பெரிய இழப்பு. அதனால அவங்க ரொம்ப வருஷமா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, அவங்கள வேலையில இருந்து தூக்கிட்டாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க அந்த இடத்துல நிறைய வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு வேலையே இல்லனா நாம என்னத்தை சாப்பிடுறது? அட கடவுளே. குழந்தை வேற பெரியவள் ஆயிட்டே இருக்கா. அவளோட கல்யாணத்துக்காக கொஞ்சம் காசு சேர்த்து வச்சிருக்கோம். அதை நாம பயன்படுத்தி ஏதாச்சும் வியாபாரத்தை பண்ணி ஆகணும். அப்பா, நாம வடாப்பா வியாபாரத்தை ஏன் பண்ணக்கூடாது? இந்த வியாபாரம் ரொம்ப நல்லா ஓடும்பா. இந்த வடாப்பா வியாபாரத்தை கொஞ்சம் காசு வச்சு நிறைய லாபத்தை சம்பாதிக்கலாம்பா. அப்புறம் ஜனங்களுக்கும் கம்மி காசுலயே வயிறு நிரம்பிடும்பா. அதோடவே வடாப்பாவோட விலை ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஜனங்க நிறைய வாட்டி சாப்பிடுவாங்க. பிசினஸ்ல என்ன இருக்கு? நீங்க ஏதாவது வேலையே தேடுங்க. பெருசா வந்துட்டா வடாப்பா வியாபாரத்தை செய்யறதுக்கு. போய் உன் வேலைய பாரு. இல்ல, ரீமா சரியாதான் சொல்றான். வடாப்பா வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடக்கும். நான் இப்பவே அதுக்காக ஏதாச்சும் பண்றேன். ஆமாம்பா, உங்களுக்கு இந்த வியாபாரத்துல யாரு உதவி செஞ்சாலும் செய்யாட்டியும் நான் மட்டும் கண்டிப்பா பண்ணுவேன். யாரு செஞ்சாலும் செய்யாட்டியுமா? என்னடி சொல்ல வர? நானும் என் புருஷனுக்கு வேலையில உதவி செய்வேன். நீங்க எப்படி உதவி செய்வீங்கன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியுமே. எல்லா வேலையும் என்னையே செய்ய வைப்பீங்க, எனக்கு நல்லா தெரியும். ரீமா சொன்ன மாதிரியே லக்ஷ்மண் வடாப்பா வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு. இங்கேயும் ஷில்பா ரீமா கிட்ட இருந்தே வேலை வாங்கிக்கிட்டு இருந்தா. கஸ்டமர்ஸ்க்கு வடாப்பாவு கொடுக்கறதுல இருந்து பெரிய பெரிய பாத்திரங்களை தேய்க்கிற வரைக்கும் எல்லா வேலையும் ரீமா தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா. ஆனா ஷில்பா மகாராணி ஆட்டம் உக்காந்துக்கிட்டே இருப்பா. இப்படியே ஒரு மாசம் கடந்தது. லக்ஷ்மண் எப்படியாவது ரீமாவை ஸ்கூல்ல சேர்த்து விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஷில்பா இப்படி சொன்னா, ஸ்கூலு ஊலுண்டு எதுவுமே தேவையில்லை. நாம இன்னொரு வடாப்பாவு தள்ளு வண்டியை வச்சாகணும். ரீமா அடுத்த வருஷத்துலயும் படிக்கலாம்ல. அப்புறம் நீங்க அவ மேல கொஞ்சம் நிறையவே அக்கறை காட்டுறீங்க போலயே. நமக்குன்னு ஒரு குழந்தை யாராவது வந்திருந்தா நீங்க இப்படியே அக்கறை காட்டிருப்பீங்களா? அட, எனக்கு தெரியும். எல்லா வேலையும் என் செல்லக்குட்டி தான் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு. எல்லா வேலையும் நீ அவகிட்ட பண்ண சொல்லிட்டே இருக்க. கடையோட லக்ஷ்மி இவ மட்டும்தான். இவதான் அவதான் எல்லாத்தையும் செய்யறானா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் உங்களுக்கு பாரமா இருக்கேன்ல. அந்த கடை என்னோடது. நான் தான் எல்லா வேலையும் செஞ்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதனால இந்த வடாப்பாவு கடைய நீங்க எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் கூட இருப்பீங்களா இல்ல உங்க பொண்ணு கூட இருப்பீங்களான்னு முடிவு செஞ்சுக்கோங்க. ஷில்பாக்கும் லக்ஷ்மணுக்கும் நடுவுல ஒரு பெரிய சண்டையே ஆயிடுச்சு. லக்ஷ்மண் தன்னோட பொண்ணு ரீமாவோடயே இருந்தாரு.
இன்னொரு பக்கம் ஷில்பா பிறந்த வீட்டில இருந்து தன்னோட தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த பழைய வியாபாரத்தை அவளே தனியா நடத்த ஆரம்பிச்சா. ஆனா அந்த கடை ரீமாவால தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இதனால ஷில்பாவோட கடைக்கு சில கஸ்டமர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. ஆனா லக்ஷ்மணும் ரீமாவும் தனி ஆளுங்களாயிட்டாங்க. அதோடவே இப்ப லக்ஷ்மணுக்கு வேற ஒரு வேலையும் இல்ல. சிலக்குட்டி, கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அப்படியே ஆயிட்டேன். மறுபடியும் நான் வேலையை தேடியே ஆகணும். ஷில்பா நம்ம கிட்ட இருந்து கடையை பொணுங்கிக்கிட்டா. அவங்க தம்பிய கூப்பிட்டு அவங்க கூட வியாபாரம் பண்ணி நம்மள தனியா அனாதையா விட்டுட்டா. நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நாம ஏன் தலைக்கீழையான வடாபாவை விற்க கூடாது? அதுவும் ஒரு புது கடையில. உல்டா வடாபாவா? உல்டா வடாபாவ் அதேபடி. இது புது விதமான வடாபாவ். இதுல பாவுக்குள்ள உருளைக்கிழங்க ஸ்டஃப் பண்ணுவாங்கப்பா. அப்புறம் அதை கடலை மாவுல டிப் பண்ணி ஃப்ரை பண்ணிடணும். இதே விஷயத்த நான் அம்மா கிட்டயும் சொல்லியிருந்தேன். ஆனா அம்மா இதை செய்ய வேண்டாம்னு சொன்னாங்க. அதனால நம்மளோட புது கடையில இதை செய்யலான்ட்டு நான் நினைக்கிறேன்ப்பா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. இப்பவே அதுக்கெல்லாம் நான் தயார் பண்றேன். நாளைக்கு காலையில அதை ஆரம்பிக்கிறேன். அப்ப நானும் இந்த விஷயத்துல உங்களுக்கு உதவியா இருப்பேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. நம்மளோட இந்த வியாபாரம் கண்டிப்பா சூப்பரா போகும். அப்புறம் என்ன, ஜனங்க தலைக்கீழ வடாப்பாவ பத்தி கேள்விப்பட்டதே இல்ல. ரீமா இப்படி தலைக்கீழ வடாப்பா வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கான்ட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்ததும் அந்த தலைக்கீழ வடாப்பாவை சாப்பிட்றதுக்காக எல்லா கஸ்டமர்ஸும் ரீமாவோட கடைக்கு தான் வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட வியாபாரம் முதல் நாள்லேருந்தே சூப்பராக போயிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் ஷில்பாவோட கடையிலேருந்து ஒருத்தர் கூட வடாப்பாவை வாங்கிக்கவே இல்லை. அடே ரீமா பொண்ணு, எங்களுக்கும் உல்டா வடாப்பாவ் கொடுமா. நாங்கள் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறோம். சரி, இதோ கொண்டு வரேன். அவங்க கடை ரொம்ப நல்லா ஓடுது. நம்ம கடையும் இதே மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இங்கே ஈ ஓட்டுறதுக்கு பதிலாக வீட்டில் சும்மா இருக்கலாம். ஆனால் உனக்கு என்ன தனியாக விட்டுட்டு போகணுன்ட்டு ஏண்டா தோணுது? இதுதானா தம்பியாக இருக்கிறதுக்கான ஒரு கடமை? ஷில்பாவோட வியாபாரம் சரியாக ஓடாததால் சித்தார்த் திரும்ப தன்னோட வீட்டுக்கு போயிட்டான். இதனால் ஷில்பா தனியாளாயிட்டா. இப்போ அவகிட்ட வீடும் இல்லை, வியாபாரமும் இல்லை. இப்போ தம்பியும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா இங்க ரீமா ஒரு நல்ல ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தா. அப்புறம் அவளோட தலைக்கீழ வடாப்பா வியாபாரம் சூப்பரா போயிட்டு இருந்தது. தூர தூரத்துல இருந்தெல்லாம் கூட ஜனங்க வந்து அவளோட தலைக்கீழ வடாப்பாவை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மா இப்போ தனியாளாயிட்டாங்க. அவங்க கண்டிப்பா அவங்களோட தப்ப உணர்ந்திருப்பாங்க. நாம அவங்கள திரும்ப கூட்டிட்டு வந்துடலாம்ப்பா. இதால நம்மளோட குடும்பம் திரும்ப சேர்ந்துரும். ரீமா சொன்னதை கேட்டுக்கிட்டு லக்ஷ்மண் ஷில்பாவை மன்னிச்சிட்டாரு. அப்புறம் அவளை வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்தாரு. என்னோட செல்ல கண்ணு, நான் உன்னை எப்பவுமே திட்டு இருந்தேன், நிறைய வேலையும் செய்ய வச்சேன். ஆனா நீ என் மேல இவ்வளோ பாசமாயிருக்கியே, எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடிஞ்சா என்ன மன்னிச்சிடுமா? நம்மளோட வீட்டோட உண்மையான லக்ஷ்மி நீ தாண்டா. நீங்க இப்படி மன்னிப்ப கேட்டுக்கிட்டு என்ன கஷ்டப்படுத்துறீங்க? எப்படி இருந்தாலும் நான் உங்க பொண்ணு தானே. இதை கொண்டாடுறதுக்காக நாம ஒரு போட்டியை வச்சுக்கலாம். தலைக்கீழ வடா பாவை யார் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு பார்க்கலாம். முன்ன விட அதிகமாக தலைக்கீழ வடா பாவை சாப்பிட்றதுக்கு நான் முயற்சி செய்கிறேன். இனி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நாங்கள் அம்மா பொண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சிட்டியில் இருக்கிற வியாபாரங்களை விட ரொம்ப நல்லா வியாபாரத்தை செய்வோம். இதுக்காக நானும் ரெடியாக இருக்கேன். என் கண்ணு, இனிமே உனக்கு நான் கிஃப்ட்ஸை தான் கொடுப்பேன். உன்னை எந்த வேலையும் செய்ய விட மாட்டேன். லக்ஷ்மணோட இந்த தலைக்கீழ வடாப்பா வியாபாரம் ரொம்ப சூப்பரா போச்சு. அப்புறம் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க.